ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இங்கே பார்த்தீங்கனாவே தெரியும் பேக்ரவுண்டில், இங்கே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கோம். என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா, மாஸ்க் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேல் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க வந்து மாஸ்க் ஹோல்சேல் வந்து இவங்க வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் நிறைய போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், இனிமேலும் போட போகிறேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹோல்சேல் பெரிய அளவில் திருப்பூரில் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மாஸ்க்குமே இருக்குது. மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய மாஸ்க்கெல்லாம் இங்கே இருக்குது. இந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா பிளாசம் நீட்ஸ். ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் வந்து நம்ம கூட இருக்கார், அவர்கிட்ட நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாம். ஆனால் உங்கள் பேர்லேருந்து சொல்லிடுங்கண்ணா. என் பேர் அபுதாஹிர். ஓகேங்கண்ணா. இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இருக்கீங்க? இந்த கார்மெண்ட் ஃபீல்டில் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு கார்மெண்ட் ஃபீல்டு. ஓகே. நம்ம கம்பெனி ஓனாக வச்சு ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரி ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா ப்ராப்ளத்தினால நீங்கள் மாஸ்க் இது பண்ணிட்டுருக்கீங்க, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாஸ்க் வந்து சென்ட் பண்ணிட்டுருக்கீங்க? நம்மளது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக போகுது, எல்லா ஸ்டேட்டுக்குமே போகுது. ஓகே. மெயினாக கேரளா, கர்நாடகா மேஜராக போகுது. எல்லா பிரச்சனையும் இப்போ வந்து உங்கள்கிட்ட மாஸ்க் வாங்குறவங்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன குவாலிட்டி மாஸ்க் இருக்குது, அதை வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் அப்படியே சொல்கிறீங்களா? என்னோடது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 150 சரி 50 ருபீஸ் வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸே. ப்ரைஸஸ் ஆமாம், அந்த ரேஞ்சே எல்லா வெரைட்டியுமே இருக்குது. பேபீஸ்லேருந்து ஒரு கிட்ஸு, கேர்ள்ஸு, லேடிஸ், அந்த எல்லா வெரைட்டியுமே, எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மினிமமாக இவ்வளோ பீசஸ் ஆர்டர் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அப்படி எல்லாம் இல்லை. மினிமம் ஒரு 100 கேட்டாலும் நான் கொடுக்குறேன். எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் தான் நான் கொடுக்குறேன். எல்லாமே 100 கேட்டாலுமே ஒருத்தர் ஒரு ஃபேக்ட்ரிக்கு சேல்ஸுக்கு இல்லாட்டியும் அவங்க ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 50 ஒர்க்கர்ஸ் லேபர்ஸ் இருக்காங்க, எங்கள் 50 ஒர்க்கர்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் அதையும் பண்ணி கொடுக்கும். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் வந்து தந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொன்னீங்க, அது எந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? இப்போ ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க நேம் போட்டு ஒரு கடை இருக்கு, ஒரு ஜுவல்லரி ஷாப்பு, ஒரு துணி கடைகள், அந்த மாதிரி டெக்ஸ்டைல்ஸு, அவங்க நேம் போட்டு எதாவது கேட்டாங்கன்னா ஒரு 500 பீஸ் 1000 பீஸ் கேட்டோம்னா அவங்க நேம் போட்டே பண்ணி கொடுக்குறாங்க. ஆ, ஸ்டாஃபுகளுக்கு அந்த மாதிரி, ஒரு பேங்க் இது மாதிரி பேங்க் ஸ்டாஃபுகளுக்கு அந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனில் அவங்க ஒன்றா அவங்க கம்பெனி பேர் அந்த மாதிரி போட்டு அவங்க ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறதுக்கு அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களோட பிராண்டு வந்து நீங்கள் ஒரு பிராண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாஸ்க் மூலமாக வந்து அதை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம், அதை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாத்துக்கு தகுந்த மாதிரி அதோட ப்ரைஸ் வந்து வருங்களா? ஆமாம், கண்டிப்பாக நம்ம பண்ணுற எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் 100% காட்டன் கிளாத் மாஸ்க். எல்லாமே வந்து பாலிஷ்டு மிக்ஸே கிடையாது, 100% காட்டன் தான். ஓகே. அப்போ அது போக நம்ம அந்த ஃபில்ட்ரேஷனுக்காக மெல்போனு, ஸ்பன் பாண்டு அந்த மாதிரியெல்லாம் அந்த லேயர் தகுந்த மாதிரி அது யூஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ண மாதிரி. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இதுக்காக பண்ணதுனா, ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் மாஸ்க் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து இவங்களோட பிராண்டை வந்து இவங்க இது பண்ணி ஒரு அவேர்னஸ் மாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணோம்னாலுமே இப்போ வந்து இது எப்படி நான்
கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் என்னென்ன வரும்? இப்போ இந்த இந்த ரேஞ்ச் எல்லாம் எடுத்துட்டா ஒரு 10 ருபீஸ் 12 ருபீஸ் அந்த மாதிரி அந்த அந்த ரேஞ்சுக்கே கொடுத்துக்கலாம். 2 லேயர் டபுள் லேயர் குவாலிட்டியாக இருக்கும். நல்லா இருக்கு. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கிடைக்கும். வேற மற்ற மாஸ்கெல்லாம் வந்து காட்டிடலாங்களா? இப்போது இது வந்து ஓவன் மாஸ்க்கு. ஓகே, ஓவனில் நம்ம 4 லேயர் பண்ணுறோம். இது உள்ளுக்குள்ளே வெளியே ஓவன் காட்டன், இன்னர் வந்து ஒரு மெல்போனு, ஒரு ஸ்பன் பாண்டு வித்து இன்னர் வந்து நிட்டட் காட்டன், இன்னர் நிட்டட் 4 லேயர் இது பண்ணுறோம். அட்ஜஸ்டபிள் லூப்போட நோஸ்பின் வித் நோஸ்பின்னுங்க, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக நம்ம நோஸில். ஆமாம், இது அட்ஜஸ்டபிள். அது அவங்க நம்ம அந்த காது வந்து அறுபடாது, ஒருத்தர் எல்லாம் வந்துன்னா ரொம்ப இழுத்த மாதிரி இருக்கும் காது. அந்த இதெல்லாம் கன்னியோ யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். இது நம்ம அட்ஜஸ்ட், நமக்கு என்ன வேணுமோ அதை அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆமாம், இதெல்லாமே ரீயூசபிள் தான், வாஷபிள் தான். இதை வந்து நாங்கள் ஒரு 30 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ப்ரைஸ். 30 ருபீஸ் வாங்கி ரீட்டைலுக்கு 149 எம்ஆர்பி போட்டு கொடுக்குறோம். இது அவங்க நம்ம கஸ்டமரு ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் ஆஃபர் போட்டு 120 100 அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேல் பண்ணிக்கிறாங்க. வீடியோ வந்து புதுசாக ஒருத்தங்க பார்க்குறாங்க இந்த பிஸ்னஸ், அதாவது இந்த மாஸ்க் பத்தியோ இதுல இருக்கிற ஒரு பிசினஸ் பத்தியோ. ஏன்னா இது 30 to 149 ருபீஸ் வரைக்கும், அதாவது நீங்க சொல்ற 120 ரூபா ப்ராஃபிட் வச்சு வைக்கலாம்னு சொல்றீங்க. இந்த வீடியோ வந்து புதுசா ஒருத்தங்க பாக்குறாங்க, இப்ப என்ன மாதிரி இந்த இதெல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த எடுத்து பண்ணலாம்னு ஒரு ஆசை இருக்குது. அவங்களுக்கு நீங்க வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, எந்த அளவுக்கு கைட் பண்ணுவீங்க அவங்களுக்கு? இதுல நம்ம இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா சொல்லிடுவோம். ஸ்டார்டிங் லெவலங்களா ஒரு மினிமம் குவான்டிட்டி கொடுத்தாலுமே நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். சின்ன கம்மியா குவான்டிட்டி கேட்கறாங்கன்னு சொல்லி ஹை கேட்கற கஸ்டமருக்கு ஒரு மாதிரி, இவங்க புதுசா பண்றவங்க எனக்கு நம்ம வந்து ஒரு சில இதை வந்து நான் உங்களுக்கு மாண்டேஜில் காட்டியிருப்பேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு சில வந்து நாங்கள் எடுத்து காட்ட போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கானதும் வந்து இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆஃபீஸ் தான். இதெல்லாம் வந்து குழந்தைங்க யூஸ், இதெல்லாம் குழந்தை பேபி கிட்ஸ். இப்படி இது பார்த்தீங்கன்னா இது நம்ம துணியே பார்த்தீங்கன்னா 40 கவுண்டு, ரொம்ப ரொம்ப மிருதுவாக இருக்கும். இது பேபி கிட்ஸ், ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே அந்த மாதிரி போடுற குழந்தைகளுக்கு இது ஒன்று நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வர. ஆமாம், குழந்தைகளுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸ்னு எதுவுமே வராது. அந்த இது ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஆமாம், அது நிறைய அது டிசைன்ஸ் வரும் அதில். அதுலேயே எடுத்துட்டால் நிறைய கலர் வந்து மாறும் கலர்ஸ். நான் இதில் ஒரு 6 கலர்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ எவ்வளோ வேணாலும் போடலாம், ஒரு எல்லாம் பேபி லைக் பண்ணுற கலர்ஸாக இருக்கும். ஒருத்தன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான கலர். ஆமாம் ஆமாம், இதை எடுத்துட்டால் நிறைய பிரிண்டர்ஸ் பிரிண்ட் வந்து டிஃப்ரெண்டான சில்லறைக்கு ஸோ சீப்புங்கிற அந்த அளவுக்கு தேவை இருக்கு, தேவை இருக்கு. அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ண, ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா வெளியே போறது இப்போ வந்து லாக்டவுன்ல எடுத்தங்காட்டி வேற என்ன மாஸ்க் மாதிரி இப்போ அந்த கிட்ஸ்ல எடுத்துட்டா அடுத்த ஒரு ஏஜ் குரூப்புக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு 2 வயசு ஒரு பேபி கிட்ஸ். இப்போ நீங்க ஜென்ரலா பார்த்தா நீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள எங்க என்ட்ரானா ஒரு குழந்தைக்கு மாஸ்க் இல்லைன்னா கூட உள்ள என்டர் பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்ப அதுக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெரிய மாஸ்க் என்னெல்லாமோ பண்ணி அந்த மாதிரி போறாங்க. அதுக்கு அதை பார்த்து அவங்களுக்காகவே அதுக்காகவே நம்ம இந்த மாதிரி இது பண்ணோம். இதுக்கு அடுத்த ஏஜ் குரூப் ஒரு எபோ ஒரு 3 இயர்ஸ் ஒரு 12 இயர்ஸுக்குள்ள அவங்களுக்கு இந்த 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 மாதிரி. ஆமாம், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓன் பிராண்ட் தாசம்
இது பண்ணுறாங்க, அட்ஜஸ்டபிள் இதோட கொடுக்குறோம். இதுக்கு இது வந்து நாங்கள் இப்போ ஏற்கனவே நான் காமிச்ச ஓவன் மாஸ்க் அந்த மாதிரி தான், ஆனால் இதுக்கு வந்து ஒரு 2 லேயர் தான் போடுறேன் குழந்தைகளுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளத்துக்காக. நம்ம 4 லேயர் 6 லேயர்னா நமக்கு கரெக்டு, ஆமாம் அவங்க ப்ரீத்திங்க்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. 2 லேயர் லேசான துணி அந்த மாதிரி தான், குழந்தைங்க லைக் பண்ணுற ப்ரிண்ட்டு அந்த மாதிரி போட்டு அவங்களுக்கும் அட்ஜஸ்டபிள் லூப்பு. ஸ்டிச்சபிள் எல்லாம் எப்படி, நான் இதில் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் என்ன மாதிரி பண்ணுறீங்க? ஸ்டிச்சிங் எல்லாமே நம்ம ஒன் யூனிட்டு தான், ஒரு ஓன் மேனுஃபேக்சர் தான் இது. எங்கேயும் வெளியே நம்ம எதுவுமே பர்ச்சேஸ் எல்லாம் இல்லை, எல்லாமே ஸ்டிச் பண்ணி நல்லா செக் பண்ணி எல்லாம் குவாலிட்டி செக் பண்ணி அப்புறம் தான் நாங்கள் பேக் பண்ணுறோம். வந்து சைஸஸ்ங்கிறது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு செட் ஆகும், இந்த அட்ஜஸ்டபிள் வேணும், ஏன்னா வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது, அதனால வந்து அதுக்காக குழந்தைங்களுக்கு ஆமாம் அட்ஜஸ்டபிள் இருக்குங்காட்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சேம் அதே அதுக்கு சேர்ந்த மாதிரியே ஒரு 2000 above 2000. வேற என்னென்ன மாஸ்க் இருக்கு இப்போ இதுலேயே வந்து? இது ஒரு 2 லேயர் மாஸ்க், இது வந்து டிஃப்ரெண்ட் கிளாத்து, வேஃபில் கிளாத்தும்பாங்க இதை, டிஃப்ரெண்ட் கிளாத்தில் மட்டும்தான் இந்த இது பண்ணுறோம். இது என்ன ஒன்றுக்குன்னா, அந்த எலாஸ்டிக் வந்து நம்ம ஹெட்டில் போடுற மாதிரி, ஆமாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து காது வலி அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஒருத்தருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காதில் என்ன அட்ஜஸ்டபிள் போட்டாலுமே அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், இது வந்து இதாக ரொம்ப இதாக இருக்கும். நம்ம தேவையில்லை அப்படிங்கும்போது இப்படி இது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். காதில் மாட்டுறதுல ஒரு ப்ராப்ளம், ஆமாம் ஒருத்தர் மறுபடியும் மூக்கில் மாட்டும்போது அந்த இதாக இருக்கும், ஆமாம் அந்த இதாக இருக்கும். இல்லைனா அது வெளியே தான் எடுக்கணும், நம்ம அதிலே வச்சுருக்க முடியாது. அவங்க அந்த யூஸபிள் பொறுத்து இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை அந்த மாதிரி உள்ளவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. இதில் இந்த ஒரு மாஸ்க்கில் நீங்கள் என்னென்ன ப்ரைஸ் வேரியன்ட்லாம் வச்சுருக்கீங்க? இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு 17 ருபீஸ்க்கு ஹோல்சேல் கொடுக்குறோம் இது இந்த இதில். இப்போ இந்த இந்த அட்ஜஸ்டபிள் லூப்பு, இந்த தலைக்கு மாட்டுற மாதிரி, ஹெட்டில் மாட்டுற மாதிரி, இந்த இது வந்து எந்த ஸ்டைலுக்கு வேணாலும் பண்ணி கொடுக்குறோம். ஒருத்தருக்கு இப்போ நான் ஏற்கனவே காமிச்ச அந்த 4 லேயரில் அட்ஜஸ்டபிள் லூப் போட்டிருக்கோம், ஒருத்தர் வந்து எனக்கு அதுலேயே வந்து ஹெட்டுக்கு மாட்டுற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுக்குறோம். இதுலேயே வந்து எனக்கு அட்ஜஸ்டபிள் போட்டு கொடுங்க, ஹெட்டில் வேண்டாம், எனக்கு இந்த இந்த மாடல் பிடிச்சிருக்கு ஆனால் எலாஸ்டிக் எனக்கு ஹெட்டில் வேண்டாம், எனக்கு இயரில் போடுற மாதிரி தான் வேணும், அட்ஜஸ்டபிள் வேணும் அப்படின்னா அதையும் பண்ணி கொடுக்க. எப்படியோ கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதை கண்டிப்பாக. இப்போ வந்து இதை வந்து ஒரு பெரிய லெவலில் நான் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன், அதாவது ஒரு 5000 பீஸ், ஒரு 8000 பீஸ், 10000 அப்படிங்கும்போது சாம்பிள் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற அந்த ஒரு இது இருக்குங்களா? சாம்பிள் வந்து நான் கொரியர் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நம்ம கொரியர் அனுப்பிச்சி விட்றேன். இதுக்கு அவங்க எல்லாம் நேராக வர வேண்டியதே இல்லை, நம்மளது ஒன்றா கொரியர் டிரான்ஸ்போர்ட்டு நம்ம பில் போட்டு தான் பண்ணுறோம். நம்ம பில் போட்டு அவங்க டிரான்ஸ்போர்ட் அனுப்பிச்சுட்டு அவங்க இதுக்காக டைம் அவங்க இது பண்ண வேண்டியதே இல்லை. இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம், அவங்க செலெக்ஷன் பிடிச்சதை சொல்கிறாங்க, கொரியரில் சாம்பிள் அனுப்புகிறோம், கூட்ஸை வந்து நம்ம இதில் போட்டு அனுப்பிச்சோம். ஏன்னா வந்து இப்போ நம்ம வீடியோவில் வந்து எல்லாத்தையும் காட்ட முடியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்ல முடியும், ஒரு சில பீசஸ் காட்ட முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும், இவங்களை வந்து நான் வந்து இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், ஸ்க்ரீன்லையும் வரும். நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஃபோட்டோஸாக வாங்கி அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்டால் வந்து சாம்பிள்ஸ் நீங்கள் வாங்கி பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பர்சனலாக என்னோடய ஃபீல், என்னோடய ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் வந்து சாம்பிள் வாங்கி பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு அவசியம் இருக்காது. இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியான மேனுஃபேக்சரிங் யூனிட் பக்கத்துலேயே தான் இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இங்கே ஈவினிங் வரைக்குமே இங்கே உட்காந்து ஃபுல்லாக இவர் கண்காணிச்சுட்ருக்காரு. சரி, நான் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஸ்டார்ட் அப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பழைய ஆளுங்க வேணாண்ணா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நீங்கள் இந்த மாஸ்க் வந்து பண்ணுன்னா சஜஸ்ட் பண்ணுவீங்க, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க, ஓகே அங்கே என்ன மூவ்மெண்ட் ஆகும், எந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஏரியானா இவங்க இதெல்லாம் லைக் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 2 லேயர் ஏதோ ஒரு லோ ரேஞ்சில் அப்படி போகுதுன்னா அவங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் எனக்கு தெரியும், அவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம கொடுப்போம். அந்த ஸ்லோ மூவ்மெண்ட் உள்ளதை கம்மியாக கொடுப்போம், ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் உள்ளதை கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். அது நம்ம கொடுக்குற மாதிரியே அது ரிசல்ட்டும் வரும். அவங்க ரிப்பீட் ஆர்டர் தரது பார்த்தா நம்ம எதை அதிகமாக கொடுக்குறோமோ அதுக்கு அதிகமாக ஆர்டர் வரும். அந்த மாதிரி ரிசல்ட்டை வச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வந்து அந்த ஒரு சஜஷனுமே வந்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்களே தப்பான ஒரு
இவர் வந்து நம்ம பிரதரு, நமக்கு நம்ம இந்த பிசினஸுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காரு. மார்க்கெட்டிங்கு ஃபுல் இது எல்லாம் புது மாடல் ஏதாவது போடுறதானாலும் ஒரு ஐடியா, இது வெளியெல்லாம் சுற்றுறது இவர் தான் அதிகமாக சுற்றுறது. நான் உள்ள ப்ரொடக்ஷன் இந்த இதுலேயே நான் இதாக இருக்கேன். ஆமாம், இதை இதாக இருக்கேன். இந்த மாதிரி மூமெண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு புது புது இதெல்லாம் ஐடியா சொல்லுவா. அப்படி அவர் தான் மற்றதெல்லாம் அவர் அந்த வெளியே. ஓகேண்ணா, நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் முடியாத சமயத்தில் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூடயே இருக்குங்காட்டி இவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இது பண்ணணுங்கிறது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் மாஸ்க் பிஸ்னஸ் எடுத்து பண்ணால் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு வந்து தோணுது. ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஒரு க்ரோத்தில் இருக்கு? பிஸ்னஸுங்கிறத விட எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகும். இந்த மாஸ்க் எல்லாம் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும். நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தோம், கண்டிப்பாக எல்லோரும் எஃபெக்ட் எடுத்து பண்ணணும். நமக்கும் வந்து டீலர்ஸு இதெல்லாம் தேவைப்படுறாங்க. எல்லா எல்லா கிராமத்துக்கும் நம்ம இது போய் ரீச் ஆகணும். இவங்க வந்து ஒரு தைரியமா இந்த வீடியோல வந்து காட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட குவாலிட்டி மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வீடியோ எடுக்கிற எனக்கும் வந்து வந்துருச்சு. ஏன்னா வந்து அவ்வளவு ஒரு குவாலிட்டியான ஒரு மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் ரொம்ப கம்மியான பிரைஸ், மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு தராங்க. உங்களுக்கும் வந்து கைட் பண்ண தயாரா இருக்காங்க. ஸோ நீங்க மாஸ்க் பிசினஸ் எடுத்து பண்ணணும், நீங்க வந்து ஒரு டீலர் ஆகணும், இல்லை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னாவே நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி இவங்களோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இவங்களோட அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மேப் லொக்கேஷன் கூட நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மாடல்ஸ் சாம்பிள்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக போட்டிருக்கோம், இனிமேலும் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.